ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சென்னையிலேருந்து கொல்கத்தாவுக்கு தனியாக கிளம்பி போகிறேன். அதை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இப்போ சென்ட்ரல் வந்துட்டோம். என் தம்பி என்னோடய லக்கேஜ் எல்லாம் உள்ளே எடுத்து வைக்கிறாங்க. எங்கள் பாப்பா என்னை விட்டு பெரிய ரொம்ப கஷ்டப்படுறா. அங்கே பாருங்கள், தனியாக நின்று கவலைப்பட்டுருக்கா. எனக்குமே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ட்ரெயினில் உட்காந்துட்ருக்கேன். சரி, சாப்பிடலாம் அப்படின்ட்டு அம்மா பூரியும் தக்காளி தூக்கம் பண்ணி கொடுத்தாங்க. அதுதான் சாப்பிட்டுட்ருக்கேன். மதியத்துக்கு புளி சாதம் செஞ்சு கொடுத்தாங்க. இப்போ ட்ரெயின் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சந்திரகாஞ்சி எக்ஸ்ப்ரெஸ்ஸில் போய்கிட்ருக்கேன், தேர்ட் ஏசி. இந்த டிக்கெட்டோட ரேட் வந்து 1800. ரொம்ப நாளாக ட்ரெயினில் கொரோனானால பெட்ஷீட், பில்லோ இதெல்லாம் கொடுக்காம இருந்தாங்க. இப்போ கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழே போட்டுக்கிறதுக்கு ஒரு பெட்ஷீட், போத்திக்கிறதுக்கு ஒரு பெட்ஷீட், அதுக்கப்புறம் வந்து ஒரு டவல், பில்லோலாம் கொடுத்துருக்காங்க. மதிய சாப்பாடு சாப்பிட்ருக்காங்க எல்லோரும். இந்த பெங்காலி தாத்தா பாருங்கள், சாப்பிட்டு முடித்த உடனே இனிப்பு போட்ட தயிர் சாப்பிட்றாரு பாருங்கள். இங்கே எல்லோரும் அப்படி தான் சாப்பிட்றாங்க. இங்கே பாருங்கள், நான் வந்து மதியம் ஆயிடுச்சு. இதோட காலையில் ஒரு தடவை க்ளீன் பண்ணாங்க, மதியம் ஒரு தடவை க்ளீன் பண்ணாங்க. நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க ட்ரெயினை. இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு, ஒரு டீ வாங்கியிருக்கேன். ரொம்ப கொடுமையாக இருக்குங்க. பாலில் டீ போட்டாங்களா இல்லை சுடுதண்ணியில் டீ போட்டாங்களான்னே தெரியல. டைம் 10 மணி ஆயிடுச்சு. ஸ்கூல் போகிறேன், நாளைக்கு காலையில் பார்க்கலாம். காலையில் எழுந்துச்சு வந்து பார்க்குறேன், எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க பாருங்கள். நாங்கள் நேற்று காலையில் ஏறணும் 7 மணிக்கு. இன்னுமே நல்லா க்ளீனாக அடிக்கடி வாஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க. எழுந்துருச்சு, டைம் வந்து 7:30 மணிக்கு எழுந்துச்சு. பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணி தலைவாரி வெளியாகிடுச்சு. ட்ரெயின் வந்து 1 ஹவர் லேட்டாக போயிட்டுருக்கு. பழசு ரொம்ப உற்சாகமாக இருக்கு. உற்சாக தாண்டி போயிட்டு வந்தாங்க. 1 ஹவர் போயிட்டு வாங்கியாச்சு. 10 ரூபா கொடுமையான டீ ஒன்று வாங்கியிருக்க. இங்கே பாருங்கள், ட்ரெயினில் வேக வச்சு முட்டை விற்கிறாங்க. இப்போ முட்டையை வந்து உரிச்சிட்டு அதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தராங்க. இவங்க ட்ரெயின்லேயே வந்து இந்த மாதிரி விற்றுட்ருக்காங்க. இவங்க ட்ரெயின்லேயே இது எல்லாமே கிடைக்குது. இப்போ மசாலா போட்டு கொடுக்குறாங்க பாருங்கள். இப்போ வந்து வெஸ்ட் பெங்கால்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இவங்களுக்கு நிறைய மீன் சாப்பிட்றாங்களே, எங்கே இருந்து இவ்வளோ மீன் கிடைக்குதுன்னு பார்த்தா எனக்கு இப்போ தாங்க தெரியுது. நான் போகிற வழி பூராவுமே இந்த மாதிரி குட்டி குட்டி குளம். அடுத்து வந்து இங்கேருந்து சுந்தராகாஞ்சிலேருந்து ஷீல்டா போய்ட்டு, ஷீல்டாலேருந்து எங்கள் வீடு வந்து ஹாப்ராவில் இருக்குது. அதுக்கு ட்ரெயின் பிடிச்சி போகணும். எப்படியும் ஒரு 1.5 மணி நேரம், 1.75 மணி நேரம் ஆகிடும். என்னை பிக்கப் பண்ணுறதுக்கு என் ஹஸ்பண்ட் வந்திருந்தார். இது பாருங்கள், இதுதான் நான் வந்து சந்திராகாஞ்சி எக்ஸ்ப்ரெஸ். இப்போ அந்த சந்திராகாஞ்சி ஸ்டேஷன் வெளியிலேயே ஒரு ஸ்கூல் ஒன்று இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இந்த ஸ்கூலில் பின்பக்கம்னு நினைக்கிறேன். இது எவ்வளோ தண்ணி இருக்குது, இது பின்பக்கமாக முன்பக்கமானு எனக்கே தெரியல, அவ்வளோ தண்ணி இருக்குது. இருந்தாலும் பசங்க ஸ்கூலில் இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க, கிளாஸ் நடந்துகிட்டு தான் இருக்குது. இப்போ ஷீல்டா ஸ்டேஷன் வந்திருக்கோம். நல்லா பசி தாங்க முடியல. இதுதான் கொல்கத்தா ஸ்பெஷல் பிரியாணி. இப்போ ஷீல்டால ட்ரெயின் ஏறிட்டோம். இப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.